ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோஸ் அண்டு கேம் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி வீடியோ போட்டிருந்தோம். நிறையா சப்ஸ்கிரைபர் இந்த ஒரு ஆப் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறையா சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, என்கிட்ட வந்து பேபால் அக்கௌண்ட் கிடையாது, ஆனால் இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது, ஸோ வேறு ஏதாவது பேமெண்ட் மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள், அது மூலமாக நான் வித்ட்ராவல் பண்ணிக்கிறேன் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் பேபால் பேமெண்ட் மெத்தடை தவிர்த்து இந்த ஆப்பில் எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் எந்த ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் புதுசாக வந்தாலும் அதோடய லிங்க், பேமெண்ட் ப்ரூஃப், வேறு எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் போடுவோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு அட்வான்ஸாகவே எல்லா விதமான அப்டேட்டும் தெரிஞ்சுக்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அந்த ஒரு கேம் ஆப்லேருந்து எப்படி நம்ம டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஏர்னிங் ஆப்பில் ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலேயே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த ஒரு ரெஃபரலும் பண்ணாமையே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்குது, சர்வே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு மேலேயே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறது எல்லாமே டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அகெயின் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ பேபாலுக்கு எடுக்காமல் எப்படி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட்டு வந்து நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறம் உங்களோட ரீடம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு பேபால் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கார்ட் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஐயனுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரிவார்டு லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. கீழே கொடுத்துருக்க 50 ரூபாய் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா 25 ரூபாய் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். 50 ரூபாய் ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் 50 ரூபாய் நம்ம இந்த கிஃப்ட் கார்டை பை பண்ணுறதுக்கு 6121 காயின்ஸ் இருந்தாலே போதும். கீழே கொடுத்துருக்க ஆர்டர் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கேட்கும். நீங்கள் இந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் என்ன ஜிமெயிலில் கொண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிங்களோ அந்த ஒரு இமெயிலுக்கு ஒரு லிங்க் வந்து அனுப்புவாங்க. அந்த லிங்கை வச்சு தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். கீழே கொடுத்துருக்க அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஜிமெயிலில் கொண்டுக்கு ரிசீவ் ஆனால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட இமெயிலை ஓப்பன் பண்ணிங்கன்னா டேங்கோ கார்டுன்னு உங்களுக்கு ஒரு இமெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இமெயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம அமேசான் கிஃப்ட் கார்டு வந்து பை பண்ணி அமேசான் கிஃப்ட் கார்டு மூலமாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறோம். இந்த வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விதமான கிஃப்ட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அமேசான் இருக்கும், ஃப்ளிப்கார்டு இருக்கும், உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு அமேசானுக்கு எடுத்தால் மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நீங்கள் அமேசான் கிஃப்ட் கார்டு வவுச்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு செலக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அமௌண்ட்டு காட்டுவாங்க. இதில் 25 வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே கொடுத்துருக்க ஆடு டு கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கண்டினியூ ஷாப்பிங் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இதே மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அகெயின் நம்ம அமேசானை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு 25 வந்து செலக்ட் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம 2 டைம்ஸ் பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட 50 ரூபாய் பேலன்ஸ் வந்து இருந்துச்சு, ஆனால் அமேசான் கிஃப்ட் கார்டு நம்ம 25 ரூபாய்க்கு தான் பே பண்ணிக்க முடியும். அந்த ரீசனுக்காக தான் 2 டைம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2 டைம்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. கீழே கொடுத்துருக்க செக் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்பாங்க. உங்களுடைய நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க அமேசான் கிஃப்ட் கார்டு வவுச்சர் வந்து காட்டுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்டு கம்ப்ளீட் மை ஆர்டர் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஃபார்ம் கேட்பாங்க. கீழே கொடுத்துருக்க இந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் மை ஆர்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் கார்டு வவுச்சர் வந்து உங்கள் இமெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த இமெயிலில் இருந்து நம்ம அமேசானில் வந்து கொண்டு போயிட்டு அமேசானில் இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆர்டருமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அகெயின் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா டேங்கோ கார்டிலிருந்து உங்களுக்கு அமேசான் கிஃப்ட் கார்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு 2 times வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எத்தனை 25 செலக்ட் பண்ணிங்களோ அத்தனை கிஃப்ட் கார்டு வவுச்சர் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கார்டு கோடுன்னு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட அமேசான் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அமேசான் பே ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் கொடுத்துருக்க அமேசான் பே பேலன்ஸ் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வாலெட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு கிஃப்ட் கார்டு டு பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணுன அமேசான் கிஃப்ட் கார்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆடு டு பேலன்ஸ் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்மளோட பேலன்ஸ் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருச்சு. இதுக்கு முன்னாடி என்னோடய அக்கௌண்ட்டில் 90 இருந்துச்சு, இப்போ 25 ஆட் ஆகி 115 இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி என்கிட்ட இருக்க அமேசான் கிஃப்ட் கார்டு வவுச்சர் கோடை எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு பேலன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 190 இருக்குது. இந்த அமௌண்ட்டை என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் பே வாலெட்டில் இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். உங்களால் டைரெக்டாகவே அமேசானில் இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோம் பேஜில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வாலெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜெம் வாலெட் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே கொடுத்துருக்க பை ஜெம்ஸ் இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டு அமேசான் பே அக்கௌண்ட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ என்னோடய அமேசான் பே அக்கௌண்ட்டில் 190 இருக்குது. நான் வந்து 100 சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜெட்டுங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுவாங்க. இதில் எந்த வாலெட் மூலமாக நீங்கள் பேமெண்ட்டு பண்ண போகிறீங்களோ அந்த வாலெட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம அமேசான் பே வாலெட்லேருந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். இந்த அமேசான் பே வாலெட் இந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஜெட் செம்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட் கேட்கும். இதில் டாப்பில் கொடுத்துருக்க அமேசான் பே ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அமேசானோட அக்கௌண்ட் வந்து கேட்கும். நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்து அமேசான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அமேசான் பே அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டுவாங்க. இப்போ நம்ம 108 வந்து ஆட் பண்ண போகிறோம். 100 ஆட் பண்ண போகிறோம். 8 டேக்ஸ் வந்து எடுக்கிறாங்க. டோட்டலாக 108 எடுத்துக்குருவாங்க. கீழே கொடுத்துருக்க பே நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களோட டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் 100 ஆட் ஆயிடுச்சு. இந்த அமௌண்ட்டை டைரெக்டாகவே நம்ம பேடிஎம் வாலெட்டுக்கு ரீடம் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அமேசான் பே வாலெட்லேருந்து நம்மளோட அமௌண்ட்டை வச்சு இந்த ஒரு ஆப்பில் நம்ம ஜெம்ஸ் வந்து பை பண்ணிட்டோம். இந்த ஜெம்ஸை தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்ற போகிறோம். மேலே கொடுத்துருக்க அகெயின் இந்த ஜெம்ஸ் வாலெட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரீடம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ரீடம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரீடம் ஜெம்ஸ் டு கேஷ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே கொடுத்துருக்க ரீடம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எவ்வளோ ஜெம்ஸை வந்து மாற்ற போகிறீங்களோ அந்த ஜெம்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு ஜெம்ஸுக்கு 1 ஓகேங்களா. மொத்தம் நம்மக்கிட்ட 100 இருக்குது. அப்போனா நமக்கு 100 கிடைக்கும். 100 வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே என்னோடய பேடிஎம் வாலெட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
என்னோடய பேடிஎம் வாலெட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க இந்த டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ரீடம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அமேசான் பே ஆப்பில் இருந்து இந்த ஆப்புக்கு எப்போ ஜெம்ஸ் வாங்குறீங்களோ உடனே நீங்கள் வந்து ரீடம் வந்து பண்ணிடுங்க. ரீடம் பண்ணலை அப்புடின்னா இந்த ஜெம்ஸை வந்து நம்ம ரீடம் பண்ணிக்க முடியாது. நம்ம ஜெம்ஸ் பை பண்ண 3 நாளைக்குள்ளேயே பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கோ நம்ம ரீடம் வந்து பண்ணணும். 3 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ரீடம் பண்ண முடியாது. அந்த ஜெம்ஸு ஜெம்ஸாகவே தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கீழே கொடுத்துருக்க ரீடம் நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து கேட்கும். நம்ம கன்ஃபார்ம் வந்து கொடுத்துடலாம். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளோட ட்ரான்சாக்ஷன் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பேமெண்ட்டை ரிசீவ் ஆன ப்ரூஃப் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேடிஎம் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். நமக்கு அந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் இருந்து 100 ரூபாய் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாகவே நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உங்களுடைய பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். ரொம்பவே ட்ரஸ்டடாக பேமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஏர்னிங் ஆப்பில் ரொம்ப ஈஸியாகவே நம்ம மணியும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏர்னிங் ஆப்போட டீட்டெயில் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எல்லோருமே இந்த ஒரு ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்யூனாக பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.